வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். திறக்கமே ஆரம்பி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட பெரும்பான்மையான உறுப்பினர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கதா நம்ம டிவிலலாம் சொல்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். பட் இப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு, எதுக்கிற ஓபிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த எண்ணமே இல்லை. முன்னாள் அமைச்சர்கள் தூண்டுதல் படி தான் இப்படி வந்து அவசரப்பட்டார்ன்ற ஒரு பேச்சு மடிபட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருவேளை ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்தால் பாஜக இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க. அதிமுக என்ன சொல்கிறாங்களோ அது கேட்குற நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா பிஜேபி இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ்ஸும் தனித்து எங்கிறனால தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் அதிமுக சந்திச்சுட்டுருக்கதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா அதிமுக நிறுவனோட எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த போகிறாரு. ஸோ ஒரு சில நபர்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணுன்றாங்க. இன்னொரு சில நபர்கள் பாஜக வேணாங்க, பாஜக நம்மளுக்கு தொல்லை ஒரு சுமைன்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.